கீர்த்தி சுரேஷுக்கு கல்தா கொடுத்து கழட்டி விட்ட அனிருத், பிரபல பாடகையுடன் அஜால் குஜால், யார் தெரியுமா? பொதுவாக தமிழ் சினிமாவில் உள்ள இசையமைப்பாளர்கள் சக நடிகைகளுடன் கிசுகிசுக்களில் சிக்க மாட்டார்கள். ஆனால் இதற்கு விதிவிலக்காக இசையமைப்பாளர் அனிருத் பல நடிகைகளுடன் கிசுகிசுவில் தொடர்ந்து சிக்கி வரக்கூடியவர். நடிகைகள் எமி ஜாக்சன், ஆண்ட்ரியா, தொலைக்காட்சி தொகுப்பாளினி டிடி என பல நடிகைகளுடன் தொடர்ந்து கிசுகிசுவில் சிக்கி இரவு பார்ட்டி, மது விருந்து என சம ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் செய்து வருகின்றவர் அனிருத். அந்த வகையில் நடிகை கீர்த்தி சுரேஷுடன் நெருங்கி பழகி வந்தார் அனிருத். ஒரு கட்டத்தில் இவர்களின் நெருக்கம் அதிகரிக்க அடிக்கடி இருவரும் ஜோடியாக இரவு பார்ட்டிகளில் கலந்து கொள்வது, பார்ட்டி முடிந்ததும் இவர்கள் இருவரும் ஒரே காரில் அங்கிருந்து ஜோடியாக புறப்பட்டு செல்வது என்கின்ற தகவல்கள் வெளியானது. கீர்த்தி சுரேஷ் மற்றும் அனிருத் இருவரும் இரவில் நடக்கும் மது விருந்து பார்ட்டியில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் கூட சமூக வலைதளங்களில் வைரலானது. இதைத் தொடர்ந்து அனிருத் மற்றும் கீர்த்தி சுரேஷ் இருவரும் காதலித்து வருவதாகவும், கீர்த்தி சுரேஷ் கைவசம் இருக்கும் படங்களை முடித்த பின்பு அனிருத் கீர்த்தி சுரேஷ் திருமணம் நடைபெறும் என கூறப்பட்டது. ஆனால் கீர்த்தி சுரேஷ் மற்றும் அனிருத் இருவரின் வீட்டிலும் அவர்களின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து வந்த நிலையில் இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டார் கவனத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஒரு சினிமா நடிகையை அனிருத் திருமணம் செய்து கொள்வதற்கு அனிருத் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதே போல் கீர்த்தி சுரேஷ் தாய் மற்றும் தந்தை இருவரும் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அனிருத் பல நடிகைகளுடன் கிசுகிசுவில் சிக்கி வந்த தகவல் அறிந்து அனிருத்துடன் கீர்த்தி சுரேஷ் பழகுவதை கடுமையாக எதிர்த்து வந்துள்ளார்கள். இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷுடன் நெருங்கி பழகுவதற்கு முன்பு பல நடிகைகளுடன் அனிருத் கிசுகிசுக்களில் சிக்கியிருந்தாலும் தன்னுடன் பழகிய பின்பு தனக்கு நேர்மையாக இருப்பார் அனிருத் என கீர்த்தி சுரேஷ் உறுதியாக நம்பி வந்துள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது நடிகை கீர்த்தி சுரேஷை கல்தா கொடுத்து கழட்டிவிட்டு பின்னணி பாடகி ஜோனிதா காந்தியிடம் அஜால் குஜாலாக அனிருத் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. கனடா நாட்டைச் சேர்ந்த பிரபல பாடகியான ஜோனிதா காந்தி தமிழ் சினிமாவில் சில பாடல்களை பாடியுள்ளார். அதில் அனிருத் இசையமைப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் படத்தில் ஒரு பாடலை ஜோனிதா காந்தி பாடியிருந்தார். அப்பொழுது அனிருத்துடன் நெருங்கி பழகிய ஜோனிதா நாளடைவில் இவர்கள் நெருக்கம் அதிகமாகி அடிக்கடி மும்பை மற்றும் வெளிநாடுகளில் ஜோடியாக சுற்றி வர தொடங்கினார்கள். மேலும் இரவு பார்ட்டிகளிலும் இருவரும் ஜோடியாக கலந்து கொண்டுள்ள புகைப்படம் வெளியானது. அப்போது நிகழ்ச்சி ஒன்றில் ஜோனிதா காந்தி பேசுகையில் அனிருத்தை திருமணம் செய்வேன் என்று பேசி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். ஆனால் கீர்த்தி சுரேஷுடன் நெருங்கி பழகி தொடங்கிய அனிருத் இடையில் ஜோனிதா காந்தியுடன் பழகுவதை நிறுத்தி கொண்டார். இந்த நிலையில் தற்பொழுது கீர்த்தி சுரேஷுக்கு கல்தா கொடுத்து கழட்டிவிட்ட பின்பு தற்பொழுது மீண்டும் ஜோனிதா காந்தியுடன் ஒன்றாக அனிருத் சுற்றி வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. தற்பொழுது இந்த தகவல் கீர்த்தி சுரேஷை மிகப்பெரிய வருத்தமடைய செய்துள்ளதாகவும், என்னை அனிருத் ஏமாற்றி விட்டார் என்று சக தோழிகளுடன் கீர்த்தி சுரேஷ் புலம்பி வருவதாகவும் கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.